ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2030க்குள்ளே தமிழ்நாடு ஃபுல்லாக குடிசை இல்லாத தமிழ்நாடாக வந்து மாற்றப்போகிறோம் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து கட்ட போகிறாங்க. 2024-25 1 லட்சம் வீடு வந்து கட்டி முடிப்பதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட மதிப்பு 3.5 லட்சம் ஒரு வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட்டில் வந்து பரவின் இருக்குது. அதாவது பிரதம மந்திரி இது வீடு கட்டும் திட்டம் இருக்குது இல்லையா பார்த்தீங்களா, அதே தான் வந்து பெயர் மாற்றி கலைஞர் கனவு இல்லம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நெட்டிசன்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டம் வேறு, கலைஞர் கனவு இல்லை வேறு, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பார்த்திங்கன்னா, அது வந்து டோட்டலாக ஒரு 2,40,000 ரூபாய் செலவாகுது ஓகேங்களா. இதில் வந்து 70% அமௌண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, 30% அமௌண்ட்டு மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டம்ன்றது வந்து 1.2 லட்சம் அதற்கு வந்து செலவாகுது. அதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 72,000 ஒன்றிய அரசு வந்து கொடுக்குது, 48,000 தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்குது. இந்த 1.2 லட்சம் வந்து பத்தாது அப்படின்றதுனால 48,000 கூட சேர்த்து 1,20,000 அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குறாங்க ஓகேவா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குறாங்க கான்கிரீட் கூரை அமைப்பதற்காக, அது ஒரு 1,20,000. டோட்டலாக சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்த்து 2,40,000. இதில் அதனால் பார்த்திங்கன்னா 70% தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம். ஆனால் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரப்போகிறோம் முதற்கட்டமாக. இதில் வந்து ஒரு வீட்டுக்கு 3.50 லட்சம் வந்து செலவாகும், அது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து ஏற்றுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2030க்குள்ளே குடிசைகள் இல்லாத தமிழ்நாடாக வந்து மாற்ற போகிறோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 8 லட்சம் வீடுகள் 2030க்குள்ளே கட்டுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சப்போஸ் இப்போ வந்து நிலம் இல்லை அப்படின்றவங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து நிலம் வழங்கி அவங்களுக்கு வீடும் வந்து கட்ட தரப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நல்ல ஸ்கீமை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே நம்ம சேனல்லேயே வீடியோ போடுவோம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டு அப்ளை பண்ணி தர ப்ராசஸுமே வந்து நம்ம சேனலில் வந்து பண்ணி கொடுப்போம். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஜாப்ஸ் வந்து வெளியாகியிருக்கு. டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, கோர்ட், இது அப்படின்ட்டு நிறைய நகராட்சி மாநகராட்சி நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. தேவைப்படுறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.